சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பிரச்சனை அதிகரித்துக் கொண்டே போகிறது. இந்த நிலையில் வெளிநாட்டு வர்த்தக இயக்குநரகம் ஒரு அறிவிப்பில் கலர் டிவி இறக்குமதி செய்வதனை குறைக்கும் விதமாக மத்திய அரசு கடும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதாக அறிவித்துள்ளது. மேலும் நாட்டில் நிலவி வரும் நெருக்கடியான நிலைக்கு மத்தியில் சீனா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் அத்தியாவசியமற்ற பொருட்களின் இறக்குமதியை இது குறைக்க உதவும் என்று கூறப்படுகிறது. இதற்கு முன்பு வரை பெரிய அளவில் கட்டுப்பாடுகள் ஏதும் இல்லாத நிலையில் தற்போது விதிக்கப்பட்டுள்ள இந்த புதிய கட்டுப்பாடுகளின்படி கட்டுப்பாடு செய்யப்பட்ட பொருட்களை இறக்குமதி செய்ய முயன்றால் அதற்காக இறக்குமதியாளர் வர்த்தக அமைச்சகத்திடமிருந்து அனுமதி பெற வேண்டும். இந்தியாவுக்கு அதிக அளவில் டிவிக்களை ஏற்றுமதி செய்யும் நாடு சீனா தான். இதனைத் தொடர்ந்து வியட்நாம், மலேசியா, ஹாங்காங், தென்கொரியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஜெர்மனி உள்ளிட்ட பல நாடுகளும் இந்த பட்டியலில் உள்ளது. அரசின் இந்த கட்டுப்பாட்டால் இறக்குமதி பாதிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. கடந்த மார்ச் மாதத்துடன் முடிவடைந்த ஆண்டில் 781 பில்லியன் டாலர் மதிப்புள்ள கலர் டிவிகளை இறக்குமதி செய்தது. இதில் வியட்நாமிலிருந்து 400 மில்லியன் டாலர் மதிப்பிலும் சீனாவிலிருந்து 300 மில்லியன் டாலர் மதிப்பிலும் இறக்குமதிகள் செய்யப்பட்டிருந்ததாக தரவுகள் கூறுகிறது. கல்வான் தாக்குதலுக்கு பிறகு பல எதிரான நடவடிக்கைகளை இந்தியா எடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது.